செய்திகள் தொடர்கின்றன. அனைத்து நிலைகளிலும் நாடு சமச்சீரான வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மோத்வானி ஜடேஜா அறக்கட்டளை சார்பில் இலக்கிய திருவிழா நிறைவு நாள் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கடற்கரை சாலையில் உள்ள அரவிந்தர் சொசைட்டி அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு பாரத் சக்தி என்ற தலைப்பில் உரையாற்றினார். அப்போது நலிவடைந்த குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து வருவதால் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். அனுபவம் வாய்ந்த பிரதமரின் வழிகாட்டுதலின்படி அனைத்து நிலைகளிலும் ஊழலற்ற நிர்வாகம் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். Is completely taken to saturation point in the ground. He monitors it continuously. What India has achieved in the last few years, particularly in the last 10 years, only because this has been possible only with a government which has remained absolutely beyond corruption. முன்னதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினாா்.